ஹாய் வர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம யூடியூப் சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கேன். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, May 2 வாக்கெண்ணும் மையங்கள் எவை என்ற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். இந்திய தேர்தல் ஆணையம் வந்து 5 மாநில தேர்தல்களை நடத்தியுள்ளது. அதில் தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட 3 மாநிலங்களுக்கு April 6 ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தி முடித்துள்ளது. அசாம் மற்றும் மேற்கு வங்காள மாநிலத்திற்கு அசாம் மாநிலத்திற்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடத்தி முடித்துள்ளது. மேற்கு வங்காள மாநிலத்தில் 3 கட்ட தேர்தல் நடத்தி முடித்துள்ளது இந்திய தேர்தல் ஆணையம். அது April 28 4 கட்ட தேர்தல் முடிவடையுள்ளது. இது முடிந்த பிறகு இந்திய தேர்தல் ஆணையம் 5 மாநிலங்களுக்கும் ஒரே கட்டமாக, அதாவது தேர்தல் முடிவுகளை May 2 வெளியிட இருக்கிறது. அதன்படி பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் April 6 71.75% வாக்குப்பதிவுகள் ஆகியுள்ளது. இந்த 234 சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்குப்பெட்டிகளையும் மொத்தம் 75 மையங்களில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அதன்படி May 2 234 சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்கு எண்ணிக்கை வந்து 75 மையங்கள் நடைபெற இருக்கிறது. கன்னியாகுமரி பாராளுமன்ற இடைத்தேர்தல் நடைபெற்ற வாக்கு எண்ணும் மையம் மட்டும் தனியாக உள்ளது. இதனுடன் சேர்த்தா மொத்தம் 76 வாக்கு எண்ணும் மையங்கள். இதில் குறிப்பாக பார்த்தோம்னா, சேலம் மாவட்டத்தில் மொத்தம் 11 சட்டமன்ற தொகுதிகள் வந்து உள்ளது. அதில் சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதி, சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதி, ஓமலூர் சட்டமன்ற தொகுதி, மேட்டூர் சட்டமன்ற தொகுதி உள்ளிட்ட 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சேலம் கருப்பூர் அரசு பொறியியல் கல்லூரியில் வந்து May 2 வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. எடப்பாடி மற்றும் சங்ககிரி சட்டமன்ற தொகுதிகளுக்கு சங்கரியில் உள்ள விவேகானந்தா கல்லூரியில் May 2 வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. சேலம் மேற்கு, வீரபாண்டி, ஏற்காடு உள்ளிட்ட 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு அம்மாப்பேட்டையில் உள்ள கணேஷ் பொறியியல் கல்லூரியில் வந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் கெங்கவள்ளி மற்றும் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஆத்தூரில் உள்ள மாருதி பாலிடெக்னிக் கல்லூரியில் வந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. அது சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 4 மையங்கள் அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம சொன்ன 4 மையங்களிலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதி, நாமக்கல் மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதி உள்ளது. நாமக்கல் சட்டமன்ற தொகுதி, சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி, குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி, ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி, திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி உள்ளிட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் திருச்செங்கோடு இளையம்பாளையத்தில் உள்ள விவேகானந்தா தொழில்நுட்ப கல்லூரியில் வந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. அடுத்தபடியாக தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகள், தருமபுரி, பெண்ணாகரம், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர் உள்ளிட்ட 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தருமபுரி அரசு பொறியியல் கல்லூரியில் May 2 வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதி, அதாவது கிருஷ்ணகிரி, பர்கூர், தளி, ஒசூர், வேப்பனஹள்ளி, பர்கூர், ஊத்தங்கரை உள்ளிட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் கிருஷ்ணகிரியில் உள்ள பாலிடெக்னிக், அதாவது அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் வந்து வாக்கு எண்ணிக்கை May 2 நடைபெற இருக்கிறது. அதாவது தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா, 5 முனை போட்டி நிலை வருகிறது. அது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், நாம் தமிழர் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட 5 கட்சிகள் வந்து நேரடியாக போட்டியிடுறாங்க. அது நேரடியான 5 முனை போட்டியாக நடைபெற்றிருக்கு. தமிழகத்துடைய அடுத்த முதலமைச்சர் யார் என்ற முடிவு வந்து May 2 நம்மளுக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தால் முடிவு வெளியிடப்படும். அதுவரை நாம் வந்து இந்த முடிவுக்காக காத்திருக்கிறோம். இந்த காணொளி மூலமாக நாம் வந்து இந்த 4 மாவட்டங்கள் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களை வந்து வெளியிட்டிருக்கோம். அடுத்தபடியாக அடுத்த காணொளியில் மற்ற மாவட்டங்களுக்கான வாக்கு எண்ணும் மையங்களை வந்து வெளியிட இருக்கோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.